Hi guys, welcome to ST Boutique. Enni ki paathina exclusive ah, adho lowest price la copper jari. Unnadi paathina 2700 2500 sales panniterunda. Enni ki rate paathina vera collections vera level la quality saree oda rate paathina inni full ah idu full ah pakkathula irukadala copper jari and silver jari ellathoda rate me paathina 1900 mattum Tamil Nadu full ah free shipping COD kadaiyadu. டக்குனு புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 1900னால டக்கு டக்குன்னு புக் ஆயிடும். அதனால பேமெண்டோட ஃபர்ஸ்ட் புக்கிங்கோட தான் நான் எடுக்க போறேன். அதனால யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எஸ்டி போட்டிக் நம்பருக்கு நீங்க பே பண்ணலாம். அது அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ட்ராக்கிங் நம்பர் நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவேன். இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா கோல்டன் சாரி. இதை நான் ஏற்கனவே சேல்ஸ்ல போட்டிருக்கேன். இதுல ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸும் இருக்கு. நான் கட்டி காட்டுறது வந்து ஒன் பிளீட் ஏன் விட்டுருக்கேன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இதுல எக்ஸ்க்ளூசிவா இந்த பல்லு தான் செம்மையா இருக்கும். உங்களுக்கு பல்லு வந்து கோல்டனும் சில்வரும் கலந்த மாதிரி அவ்வளோ குவாலிட்டியும் இருக்கும். லைட் வெயிட்டட் தான். இங்கே பாருங்க, இதுதான் பல்லு. ஆனால் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும். இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் ப்ளவுஸு. இதுக்கு வந்து அந்த பாண்டியன் ஸ்டோன்லேயே கட்டியிருப்பாங்க. இதோட ப்ளவுஸே 3/4 ஹேண்ட் மாதிரி வச்சு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வச்சு அவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பாங்க. நான் வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸஸில் இந்த பிங்க் வரனால இதை கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் வேர் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரியும் வேர் பண்ணலாம். ரெண்டுமே அந்த லுக் இருக்கும். சூப்பரான சாரீஸ். இதில் வந்து என்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு ஸ்கை ப்ளூவில். இதில் வந்து ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்குது. நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ வந்து இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரியில் 1900 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட அந்த காப்பர் ஜெரியை வேர் பண்ணலாம். ஃபங்க்ஷனு உங்களுக்கு இந்த இப்போ நிறைய முகூர்த்தம் வருது. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கும் எடுத்துக்கலாம். ப்ரைடலாக இருந்தாலும் எடுக்கலாம். ப்ரைடலே காப்பர் ஜெரியை இந்த அளவுக்கு நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ்லையுமே அழகாக வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வேர் பண்ணி நீங்கள் ஓன் கிரியேட்டாக ப்ளவுஸை மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காப்பர் ஜரியில் இது க்ரீம் கலர் வித்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி. இங்கேயுமே உங்களுக்கு ஈக்குவல் லென்த் பார்டரில் வரும். கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் தான் வரும். இது வந்து அடிக்கிற ஆரஞ்செலாம் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும் சட்டிலாக காப்பர் ஜரியில். இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ். 1900 மட்டுமே தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்கிட்ட ரெண்டு பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது. டக்குன்னு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. 1900 மட்டும்தான். எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காகவே இப்படி காட்டுறலாம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிரே வித் ப்ளூ காம்பினேஷன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே நம்மக்கிட்ட 1900 மட்டும்தான். காப்பர் ஜெரி, இந்த சைடு வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெரி வரும். செமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு கிரே வித் ப்ளூ கலரில் காம்பினேஷன். வீடியோவில் தெரிகிற கலர் எக்ஸாக்ட் இந்த கலர் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. காப்பர் ஜெரி வித் கோல்டனில் கெட்டி பார்டரில் இந்த ரேட்டுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க இதை. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதுதான் வந்து பல்லு. இதோட கலர் காம்பினேஷன் தான் வேற லெவலில் இருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பிளெயின் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட் சின்ன ஆரி ஒர்க் பண்ணிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். 1900 மட்டும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இது கிரே கலரும் ப்ளூ கலரும் மிக்சட் ஆன மாதிரி ஃபிட்ட காட்டுற பாருங்கள். இது கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து என்கிட்ட ரெண்டு பீஸ் தான் இருக்குது. டக்குன்னு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டில் காப்பர் ஜெரி. சூப்பராக சில்வர் ஜெரியும் காப்பர் ஜெரியும் கலந்து வந்திருக்கு. வேறு லெவல் சொல்லலாம். இதுவுமே காப்பர் ஜெரியில் அந்த சூப்பராக வீவிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு வந்து பிங்க் சில்வர் ஜெரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீ கட்டும் போது உங்களுக்கு காப்பர் ஜெரி பல்லு எவ்வளோ உங்களுக்கு கிராண்டாக இருக்குது பாருங்க. இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கையில் வந்து சில்வர் ஜெரியும் உடம்பு ஃபுல்லாக காப்பர் ஜெரியும் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் போடலாம் நீங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் பூ வச்சு காட்டுறேன் பாருங்க.
மிஸ் சிம்பிளாக நம்ம சாரீ கிராண்டாக போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குது. அதுவும் ஜிமிக்கி தான் நம்ம ட்ரெடிஷ்னலோட அழகே, அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எல்லாமே காப்பர் ஜரிங்க, நம்மக்கிட்ட எதுவுமே குவாலிட்டியில் தரம் இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னமும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. 1900 அது ஒரு பீஸ் தான் இருக்குது. சில்வர் ஜரியில் ரீஸ்டாக்காக நிறைய பேர் கேட்டிருந்தனால இது ஒரே பீஸ் வர வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா திருப்பி சொல்லுங்கள். இது 1900 ஃபுல், அதாவது 1900 தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு பிங்க், அது டார்க் பிங்க்னு சொல்ல முடியாது, லைட் பிங்க் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ஏற்கனவே நான் நிறைய சோல்டு நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் சாரியோட கலர். இது சில்வர் ஜெரியோட வரும்போது உங்களுக்கு இருக்கும். இதுவுமே லைட்டாக ரோஸ் வித், அதாவது பிங்க் வித் பீச் கலர் மாதிரியே இருக்கும். லைட்டாக ரொம்ப டைட்டாக தான் பீச் இருக்கும். ரோஸ் தான் அதிகமாக, ரோஸ் கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எக்ஸாக்ட் அந்த ஜோதிகா கலரோட கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதே கலர் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 1900 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். இதுவுமே காப்பர் ஜெரி, ஆஃப் அண்ட் ஆஃபாக வரும் உங்களுக்கு. நான் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த ரேட்டுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. 1900 மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி. பேட்டர்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கலர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும், இந்த மாதிரி காப்பர் ஜெரி கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாமே காப்பர் ஜெரி. உங்களுக்கு ஃப்ளீட் ஃபுல்லாக இந்த டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கேயுமே காப்பர் ஜெரி. 1900 மட்டும்தான். பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். செமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட. 1900 உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கா. இந்த கெட்டி செடியே உங்களுக்கு அவ்வளோ லுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ப்ளவுஸில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ரெண்டு பீஸ் தான் இருக்குது. 1900 இது அப்படியே கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங் லுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கிட்ட க்ளோஸ்அப்லாம் காட்டுறேன். இந்த ரேட்டுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. 1900 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. ராயல் ப்ளூவில் எப்பயுமே காப்பர் ஜெரி வந்தால் சோல்ட் அவுட் ஆகிடும். இதில் ரெண்டு பீஸ் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக காப்பர் ஜெரியில் இந்த சைடு வந்து உங்களுக்கு காப்பர் வித்து கோல்டன் ஜெரி, அதனால் உங்களுக்கு காப்பர் ஃபுல்லாக தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி. ராயல் ப்ளூவில் காப்பர் ஜெரி, அதுவும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் அடிக்கு வரும். முக்கால் அடி வந்தாவே 1900 யார் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பார்டர் வேறு, இந்த கலர் வேறு. உங்களுக்கு இது மூணுமே வேறு வேறு கலர். இது வந்து ராணி பிங்க் கலர், இது ஆரஞ்சு பீச் கலர், இது வந்து டார்க் பர்பிள். இந்த மாதிரி பண்ணும்போது வீவிங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம கலர் பாருங்க. உங்களுக்கு சாரியுமே இப்படி தான் வரும். பர்பிள் பிங்க்கு பார்டர் இது வந்து லைட் பிங்க், இது வந்து ராணி பிங்க்கு பார்டரில் வரும். அதனால் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக யாராலுமே கொடுக்க முடியாது. 1900 மட்டும்தான், ரெண்டு பீஸ் தான் இருக்குது. டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. காப்பர் ஜெரி இது ஃபுல்லாக, இது ரெண்டு பீஸ் தான் இருக்குது. அடுத்ததும் காப்பர் ஜெரியில் ப்ரௌன் கலரில் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி ஒரு பேட்டர்ன் காமிச்சால் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பிளாக்குன்னு சொல்ல பிளாக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அடியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த கடையில் போனால் கூட இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கே போனால் கேரண்டியாக சொல்ல வாங்கவே முடியாது. ஏன்னா இது நம்ம முன்னாடியே கடைக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அதான் ஒரு பொட்டிக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே காப்பர் ஜெரி. இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான், 1900 மட்டும்தான். ஆனால் பிளாக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி தான் வரும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிளாக் ப்ளவுஸு. இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டும் போடலாம், இதையுமே நான் போடலாம் தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு இப்போ அமேசான்லலாம் நிறையா ப்ளவுஸ் விற்கிது, காப்பர் ஜெரி கோல்டன் ஜெரி அந்த மாதிரி போட். இப்போ நயன்தாரா போட்டிருந்தாங்க இந்த படத்தில், அவங்கள போட் நெக் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. அதனால் நீங்கள் போட் நெக் போட்டு காப்பர் ஜெரியில் இந்த சாரியை வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 1900 மார்க்கெட் ரேட் மினிமம் 4000-5000 தான். நம்மக்கிட்ட 1900 மட்டும்தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. கெட்டி ஜெரி காப்பர் ஜெரி இதுவுமே உங்களுக்கு.
இதுவுமே பாத்தீங்கன்னா பிளாக் வித் காப்பர் ஜரி எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாருங்க. இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1900 மட்டும்தான். கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு பிங்க் கலர்ல வரும். காப்பர் ஜரி கலக்கும் போது அந்த பிங்க் ராணி பிங்க் தான், ஆனா காப்பர் ஜரி கலக்கும் போது உங்களுக்கு இந்த கலர்ல தான் வரும். 1900 மட்டும்தான். இதுதான் பிளவுஸ் எம்போஸ் வரும் உங்களுக்கு உள்ள உள்ள. இந்த பிளவுஸ் தச்சு போட்டாவே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். லைட்டா வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் விற்கிது பாத்தீங்களா, அதை ஹைலைட்டா பண்ணிட்டு கைக்கும் அதுக்கும் கொடுத்தீங்கன்னா, இதுவே நீங்க ஃபங்க்ஷன் காட்டினீங்கன்னா இந்த சாரியை எங்க வாங்கினீங்க கண்டிப்பா சொல்லுங்கன்னு வாங்க. அவ்வளோ ஒரு ரிச் லுக் காப்பர் ஜரியில 1900 மட்டும்தான். காப்பர் ஜரியில இந்த ரேட்டுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. அதுல ரெண்டு பீஸ் இருக்கு என்கிட்ட நினைக்கிறேன். ஆமா, அதுலேயே ரெண்டு பீஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. பிளாக் வித் காப்பர் ஜரி, இதுவுமே பிளாக் வித் காப்பர் ஜரி. பார்டர் மாறும், அது வேற பார்டர், இது வேற பேட்டர்ன், அதான் ஜரி ஒர்க் வேற. இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுவுமே கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு வரும். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டும் போது. இப்போ பிளாக் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எப்பவுமே பிளாக்னால் நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கும். இது வந்து வந்து பர்பிள் கலர், பர்பிள் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வரும். இது உள்ளேயுமே குட்டி குட்டியாக உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வரும். இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு அடிக்குமான்னு நினைக்காதீங்க. இதை போடும் போது இதோட மேட்சிங் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட் வெயிட்டட் தான், மொடமொடலாம் இருக்காது. இது எல்லாமே சில்க் சாரீஸ், வேற எந்த மெட்டீரியலுமே கிடையாது. லைட் வெயிட்டட், உங்களுக்கு எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1900 பார்டர் பாருங்க, கெட்டி ஜெடியில் டிஃப்ரெண்ட்டாக காப்பர் ஜெடியில் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனாக இருக்குன்னா டக்கு டக்குன்னு எல்லாருமே இப்போ பேக்லாம் ஃபங்க்ஷனுக்கே கட்டிக்கிறாங்க. அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து லாவெண்டர் கலர். நான் திருப்பி ஸ்டாக் கேட்டிருந்தாங்க, ரெண்டு பீஸ் வந்திருக்கு. 1900 உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதே கலரில் ப்ளவுஸ் வரும். ஒரு கஸ்டமர் கட்டி கூட காமிச்சாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட ப்ளவுஸே போட்டு நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக அழகாக இந்த மாதிரி ஹேண்டை வச்சு அழகாக தைச்சு போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. 1900 மட்டும்தான். இதுக்கு வந்து பிளெயின் ப்ளவுஸ் இந்த கலரில் வரும். உங்களுக்கு வேணும்னா காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே நிறைய சேல்ஸ் பண்ணிட்டோம், அதனால தான் காட்டலாமான்னு யோசிச்சேன். பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரி தான் உங்களுக்கு. இதுதான் சாரியோட கலர். அந்த சில்வர் ஜரி வரும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும். இது லைட் லாவெண்டர் கலர், ரொம்ப பிங்க் கலர்லாம் கிடையவே கிடையாது. லாவெண்டர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பால் கலந்தால் ஒரு லாவெண்டர் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 1650 ருபீஸ் மட்டும். 1900 மட்டுமே. இந்த சாரீ திருப்பியும் வந்திருக்கு ஒரு ஸ்டாக்கு, ஜோதிகா கலர். அது வந்து ஜோதிகா கலரில், இதுதான் எக்ஸாக்ட் உங்களுக்கு ஜோதிகா கலர். இது வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது. இது திருப்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரே பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பிளவுஸு. இதுதான் சாரியோட கலர் உங்களுக்கு. அந்த சில்வர் ஜரி வரும்போது வேறு மாதிரி இருக்கும். இதான் சாரியோட பிளவுஸு. இதுக்கு வந்து இதோட பிளவுஸ் போட்டாவே என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்டாக போட்டால் எனக்கு இன்னும் செட் ஆகும்னு தோணுது. இதே சாரி பிளவுஸ் அவங்க கட்டி ஒரு கஸ்டமர் காமிச்சும் போது அவ்வளோ அழகாக இருந்ததாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1900 மட்டுமே தான். இந்த சாரி நிறைய பேர் ரீஸ்டாக் கேட்டிருக்கீங்க. இது வந்து 1900. இது கோல்டன் ஜெரி, காப்பர் ஜெரி கிடையாது. லெமன் எல்லோவில் கோல்டன் ஜெரி கலக்கும் போது உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு. இது வந்து சின்ன பாடம், இதோட பெரிய பாடர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட ரேட்டு வேறு, இதோட ரேட்டு வேறு, அது பெரிய பாடர். இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு. 1900 மட்டும்தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். எப்பயுமே நம்மளது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இந்த ரேட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட யாருமே கொடுக்க மாட்டாங்க. 1900 மட்டும்தான். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு காப்பர் ஜெரி. இதில் நான் ஃபுல் ஒரு முன்னாடி கோல்டன் ஜெரி எடுத்துகிட்டு வந்தேன், அதுவுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அதே பேட்டர்னில் உங்களுக்கு காப்பர் ஜெரியில் கெட்டி ஜெரி வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு டார்க் ப்ளூ, ராயல் ப்ளூ கிடையாது, ஓரளவுக்கு டார்க் ப்ளூ, ரொம்ப டார்க் ப்ளூ கிடையாது, நல்ல ஒரு சட்டிலான ஒரு ப்ளூ தான். இதுதான் ப்ளவுஸு உங்களுக்கு. டார்க் பர்பிளில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிங்க்கு. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட சாரீஸ் எல்லாமே. இதுதான் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸையே நீங்கள் 3/4 முக்கா கை, அதான் இந்த கை வரைக்கும் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு திக்குது.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபுல் ஹேண்ட் கூட வைக்கலாம், என்னை பொறுத்துட்டு வச்சு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போட் நெக் ட்ரை பண்ணி இதை தைச்சு போட்டிங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கே அதான், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வயசாக இருந்தாலும் போட் நெக் போட்டால் ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். நைன் தர இப்போ அதான் ட்ரெண்டிங்கும், எல்லா சாரீக்குமே போட்டு வராங்க போட் நெக்கு. இதுலேயுமே போட் நெக் தைக்கலாம். நான் வந்து போட் நெக் தான் தைக்கலான்ருக்கேன் கல்யாணத்துக்கு நினைக்கிறேன். அந்த சாரியை பொறுத்து நான் செலக்ட் பண்ணுற சாரியை பற்றி, ஆனால் இந்த சாரி இப்போ நான் சில சாரிக்கு மட்டும்தான் போட் நெக் சொல்லியிருக்கேன்ல, இப்போ இந்த சாரிக்கு நீங்கள் போட் நெக் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட் நெக் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக காப்பர் ஜரி வருதுல்ல, அப்போ நம்மளுக்கு ஒன் ஃப்ளீட் விட்டுட்டு போட் நெக்கோட சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ளீட் வச்சாலுமே போட் நெக் சூப்பராக இருக்கும். என்னோடய கோ சிஸ்டர் ஒரு தடவை கட்டிட்டு வந்தாங்க போட் நெக்கோட ஃப்ளீட் வச்சு தான், அதுவுமே சூப்பராக இருந்தது. இது வேணும்னா 1900 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு பிங்க் வித்து உங்களுக்கு இந்த சைடு பீச் கலர் வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பிங்க் கலரில் வரும். இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது, 1900 மட்டும்தான். சில்வர் ஜரியில் பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக உள்ளேயுமே ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜரி ஒர்க்கு, எல்லாமே ஜரி ஒர்க்கு தான். அதோட சின்ன வேலைப்பாடு கூட நம்ம அழகாக பண்ணியிருப்பாங்க. இதுதான் ப்ளவுஸ், சாரி இதுதான் பல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் கலர் சாரியோட கலர் இது தான், இதுதான் சாரியோட கலர். சில்வர் ஜரி வரும்போது உங்களுக்கு இப்படி இருக்குது. சில்வர் ஜரியும் காப்பர் ஜரியும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதனால் அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, 1900 மட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் எனக்கு என்ன கலர்னே அடையாளம் நீங்கள் காட்ட முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலைன்னா எந்த சாரீ சொல்கிறீங்கன்னே தெரியாது, ஏன்னா இவ்வளோ சாரீஸ் இருக்குது. நம்ம பீகாக்கில் சில்வர் ஜரி கொண்டு வந்திருந்தோம், நிறையா பேர் அது நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு. இது பீகாக்கில் உங்களுக்கு 1900 காப்பர் ஜரியில் கொண்டு வந்திருக்கேன், இங்கே வந்து சில்வர் ஜரி. இது ஒரே பீஸ் தான், வேணும்னா நான் திருப்பி உங்களுக்கு வேணும்னா அரேஞ்ச் பண்ணி தரேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதுனால. 1900 மட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தது சில்வர் ஜெரி, அதுவும் நல்ல மூவிங்காக வச்சு செமையாக இருக்குது பாருங்க. இதுதான் காப்பர் ஜெரியில் பீகாக்கோட அதே ராணி பிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸு, சூப்பராக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு எங்கே போனாலுமே கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸு, அதுவும் இவ்வளோ அஃபோர்டபுளில் கிடைக்காது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி தான் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் மட்டும் எங்கிட்ட 4 பீசஸ் இருக்குது, காப்பர் ஜெரியில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுவுமே ஒரு க்ரீம் கலர், ஒயிட் கலர் கிடையாது, க்ரீம் கலரில் காப்பர் ஜெரி கலக்கும் போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். 1900 மட்டும்தான். இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ளவுஸ், ப்ளவுஸ் வந்து ராணி பிங்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரி கலக்கும் போது உங்களுக்கு வரும். இதோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேற லெவலில் இருக்கும். ப்ளவுஸு இதோட வேர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு லைட்டாக ஆரி ஒர்க்கும் பண்ணலாம், இல்லை ஸ்டோன் ஒர்க் வைங்கன்னு சொல்லுவேன் நான். ஹேண்டுக்கும் அதுக்கும் ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு ஃபங்க்ஷன் கட்டு போனீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதோட நான் வச்சு காட்டுறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிள் அண்ட் லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. சின்ன நெக்லஸ் போட்டுட்டு ஒரு ஜிமிக்கி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வேர் பண்ணி காட்டியிருக்கிறதோட இது வச்சு காட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறதுமே ஒரு கோல்டன் கலர் தான், ஆனால் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோல்டனோட இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு காலையில் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு இந்த மாதிரி போயிட்டு ஒரு பூவை வச்சுட்டு அழகாக போனோன்னா எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க, அந்தளவுக்கு லுக்காக இருக்கும். இந்த க்ரீம் கலர் வித்து காப்பர் ஜெரியில் அதுவும் கான்ட்ராஸ்ட் பிங்க் வரும்போது, இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிங்க்கு நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம், இதுக்கு தைக்கவே வேணாம். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வச்சா அவ்வளோ ரேட் ஆகுது, அதுக்காக சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு பிங்க் ப்ளவுஸ் இருந்தால் கூட போதும், அவ்வளோ சூப்பரான காப்பர் ஜெரி. காப்பர் ஜெரி இது 4 பீஸ் இருக்குது, 1900. இப்போ நான் கட்டியிருந்த சாரியில் என்னென்ன பீஸ் இருக்குது, வேறு வேறு கலரில் என்னென்ன பீஸ் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதை காட்ட மறந்துட்டேன், இதுவுமே நம்மக்கிட்ட நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது. இது 1900 மட்டுமே தான் உங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து இதோட சேமாகவே வரும், இதுவுமே நல்ல மூவிங்கில் ஓடிட்டுருக்கு. இதில் என்கிட்ட 2 பீஸ் இருக்குது, 2 பீஸ் வந்து ஸ்கை ப்ளூ, ரொம்ப லைட் ஸ்கை ப்ளூ. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 1900 கொடுத்துட்ருக்கேன், சூப்பரான குவாலிட்டி. அதே மாதிரி இன்னும் ஒரு காப்பர் பீஸ் இருக்குது, இதுவுமே 1900 மட்டும்தான், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ப்ரௌன் வித் காப்பர் ஜெரி, கெட்டி ஜெரியும் வரும் உங்களுக்கு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும், 1900 மட்டும்தான். எப்படி இருக்குது பாருங்கள் பல்லு.
செம்மையா இருக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸையும் காமிச்சிடுறேன். இதுதான் ப்ளவுஸ், ரெண்டு கலர் மூணு கலர் வரும் உங்களுக்கு. இது வந்து பிங்க்லேயே கோல்டன் ஜரி, இது லைட் பிங்க், இது வந்து டார்க் பர்பிள். பர்பிளும் சொல் பர்பிள் தான், டார்க் பர்பிளும் இல்லை, ஒரு லைட் சட்டில் பர்பிள் தான். இந்த மாதிரி காம்பினேஷனில் காப்பர் ஜரியில் 1900 கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் என்னென்ன பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். இதில் இப்போ நான் கட்டியிருக்கிறதுல என்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது. இது 2500 நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, 2500 பாண்டியன் ஸ்டோரில் இந்த மெட்டீரியலில் தான் அவங்க கட்டியிருப்பாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சில கலெக்ஷன்ஸ்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, இப்போ இருக்கிற கலெக்ஷன் மட்டும் காமிச்சிடுறேன். இது வந்து கிரே வித்து க்ரீன் ப்ளூ ஜரி கொடுத்துருப்பாங்க, கிட்ட காட்டுறேன். இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் உங்களுக்கு, 2500, சூப்பராக இருக்கும். சில்வர் ஜரி உங்களுக்கு ஃபுல்லாக, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஜரி ஒர்க்கு, க்ரீன் ப்ளூ. இதுக்கு வந்து ப்ளூ போடலாம், க்ரீன் போடலாம், இல்லை சில்வர் ஜரி ப்ளவுஸ் கூட போடலாம். இது பிஸ்தா கலர், பிஸ்தா கலரில் பிங்க்கு க்ரீனு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் கட்டியிருக்க பேட்டர்னே அப்படியே தான் இருக்கும், கலர் மட்டும் வேறு. ப்ளவு உங்களுக்கு பல்லுவுமே இந்த கோல்டனும் சில்வரும் தான் வரும். இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2500 மட்டும்தான், 2500 தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இதிலே ஒரு ரெட்டு பீஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கிறதுலே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட், அதே மெட்டீரியல், அதாவது அதே உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கிட்ட ரெட் கலரில் கோல்டன் ஜரியோட கான்ட்ராஸ்ட் வராது, இதே சேம் ப்ளவுஸ் வரும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க்கு, அதாவது த்ரெட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இது ஃபுல்லாகவே இதுவுமே ஜரி ஒர்க்கு தான். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரெட்டில் சூப்பரான கலெக்ஷன், சில்வர் ஜரி உங்களுக்கு பல்லுள்ள வரும், கான்ட்ரா பிளெயின் ப்ளவுஸ் வரும் இதுக்கு. இது வேணும்னா 2500 தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங், கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு. இது ஒரே ஒரு பீஸ், பழைய சோல்ட் ஆகிட்டாச்சு எல்லாமே. இது ஒரே பீஸ் இருக்குது, 3500 ருபீஸ். இது அவ்வளோ ஃபுல்லாக காப்பர் ஜரி, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது மெரூன் கலரில். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, நான் கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது எல்லாமே காப்பர் ஜரி, இது ஒரே பீஸ் தான் இருக்குது. உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன், இது ஒரு பீஸ் மட்டும். இதுதான் ப்ளவுஸு, இதுதான் சாரியோட கலர், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி. ஃபுல்லாக சாரி ஃபுல்லாமே கிட்ட கிட்ட ஜரி ஒர்க்கு. 3800 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் 3500 தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட அஃபோர்டபுள் ரேட்டோட நல்ல கலெக்ஷன்ஸோட பார்க்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இண்டியா பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவே வந்து ஸ்பாட்டிஃபை பண்ணால் ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இண்டியா பட்டனை கிளிக் பண்ணி கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.